ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்க கோவிந்த். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்படியே நம்ம வழக்கம் போல் ஓட்டோ ஃபோனை தூக்கிட்டு அப்படியே பொறுப்பாக கிளம்பியாச்சு. எங்கே அப்படின்னா, மழை பெஞ்சுது எங்கள் ஊரில். உங்கள் ஊரில் மழை பெஞ்சுதா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதில் காமிக்கிறது என்ன செடி அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மலைக்கு இதமாக உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். என்ன உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் வாங்கிலாம் தரமாட்டேன் அதுக்குன்னு உங்கள் காசை போட்டு நீங்களே சாப்பிட்டுக்குங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். வேறு என்ன சொல்ல முடியும் நம்மளால் முடிஞ்சது? வேறு அவ்வளோதான் நம்மளால். இந்த வியூஸ் பார்க்குறக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே கமெண்ட் பண்ணிடுங்க அப்படின்னு தான் சொல்லிகிட்ருக்கேன். ஆனால் ஒன்று கூட கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது தான் வருத்தப்பட வேண்டிய விஷயம். இதை ஸ்லோ மோடில் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கனாலும் ஸ்லோ மோட்லேயும் எடுத்து வைக்கிறேன். அதையும் பாருங்கள் அப்படியே பொறுப்பாக. அடடா, நீங்கள் நினைக்கிறது எனக்கு கேட்டுருச்சு. நீ பார்க்கல, வீடியோ லென்த் ஆக்கிட்டே போயிட்டுருக்காத. நீ என்ன சாப்பிடுவ அப்படின்னு சொல்லு கண்டிப்பாக. அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிறீங்களோ இல்லையோ, அதான் அங்கே தெரியுது பாருங்கள் தூரமாக. அவர் நினச்சிட்டார் போல், அந்த இடத்த தெரியுது பாருங்கள். அவர்லாம் நினச்சிட்டார், அப்படியே நினச்சிட்டு எங்கிட்ட சொல்கிறாரு, அடடா வாடா போடா அப்படிங்கிறாரு. இப்படிலாம் கண்டதை பேசிட்டு அப்படியே நேரத்தை வீணடிச்சுது. ஒரு நிமிஷம் வீணாக போச்சு அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஆனால் அதில் கண்கொள்ளா காட்சியாக எனக்கு தெரிஞ்சது, அதனால் காமிச்சோம். இப்போ நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ தான் விஷயத்துக்கு வர அப்படிங்கிறது இதாக தெரியுது பாருங்கள். இந்த கொழுமிச்சு மரத்துக்கு தான் வந்திருக்கோம். இதுக்கு தான் இவ்வளோ பில்டப்பு. இது 90 கிட்ஸில் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு உப்பு மிளகாய் தூள் போட்டு சாப்பிட்ருக்கீங்களா அப்படிங்கிறது உங்கள்கிட்ட சொல்லுங்கள், எங்கள்கிட்டையும் சொல்லுங்கள், எப்படியோ சொல்லுங்கள். போங்க. எப்படியோ இங்கே வந்த நம்ம ஒரு கொழுமிச்சங்காய் ஆட்டையை போட்டு போயிடுவோம். ஆட்டையை போட்டு போயிட்டு நம்மளும் ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் போயிட்டு நம்மளும் உப்பு மிளகுடி போட்டு தின்னு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. காய் இந்த டைம் நிறையா இருக்குது, கஷ்டம் வரும் அப்படிம்பாங்க. ஆனால் நமக்கு ஏகப்பட்ட கஷ்டம் ஆல்ரெடி இருக்கிறது நல்ல விஷயந்தான். ஏன்னா கஷ்டம் வந்தால் தான் கண்டிப்பாக ஒரு விடிவாளம் வரும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். இப்படியே டயலாக் டயலாக்காக பேசிகிட்டு இருந்த அந்த பையன் எப்படியோ ஒரு கொழுமிச்சங்காயை கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கு இடையில் அந்த பையன் யாருன்னு கண்டுபிடிச்சா முடிஞ்சால் சொல்லுங்கள். இதாக தெரியுது பாருங்கள், நம்மளுக்கு வந்து தெரியுதா இல்லையான்னு தெரில. இந்த இடத்த அந்த குச்சி தெரியுது பாருங்கள். இதுக்கு மேலே ஜூம் பண்ண முடியல, இருங்க ஒரே நிமிஷம் காமிக்கிறேன். இப்படியே கதை கதையாக அடித்த அந்த பையன் சந்து கேப்பில் சிந்து பாடி காய் ஒன்று பழத்தை ஒன்று பொறிச்சிட்டாங்க. இப்போ பொறிச்சிட்டு வீட்டுக்கு தான் போக போகிறோம், வேற எங்கே போகிறோம்? இப்போ கொழம்புச்சுக்காய் அறிஞ்சிக்கலாம். நம்ம முன்ன கத்தி அறிய மாட்டேங்குது, நம்மள மாதிரியே மண்ணினா இருக்கும் போல் அதுவும். இப்போ இப்படியே ரெண்டாக அறிஞ்சாச்சு. இந்த இதில் இருக்குது, இந்த சேஃபில் இருக்குது. உங்கள் ஊரில் வந்துட்டு எங்கள் ஊரில் கொழுமிச்சங்காயின்னு சொல்கிறோம். உங்கள் ஊரில் இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவீங்க? நார்த்தங்காயா, கொழுமிச்சங்காயா, இல்லை கொடையாரஞ்சா அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லிடுங்க. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்க மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கிறது தப்பே இல்லை. அதனால் உங்கள் ஊரில் என்ன பேருங்கிறத சொல்லிடுங்க. இப்போ வந்து கொஞ்சம் மிளகுடி தூள் போட்டுக்கலாம். சிக்கனும் கொஞ்சம் மசாலா, சிக்கன் மசாலா, அது இதுன்னு கண்டதை போட்டுக்குங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை போட்டுக்குங்க. போட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு லாஸ்ட்டாக பார்த்துடலாம். செம்ம. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நிறையா பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு நிறையா பேர்த்துக்கெல்லாம் நான் ஷேர் பண்ண சொல்ல, யாரோ ஒருத்தருக்கு பண்ணிவிடுங்க போதும். உங்களால் முடிஞ்ச உதவி எங்களுக்கு. அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை எங்கே இருக்குதுன்னெலாம் தேடிட்டுலாம் இருக்க வேணாம். கீழே சோப்பு கலரில் ஏதோ கோயில் மணி மாதிரி வச்சுருப்பாங்க, அதை அழுத்திட்டீங்கன்னா உங்கள் வேலை முடிஞ்சிடும், எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்ட்டு நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து கோவிந்த்.